பெருந்தமிழர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்து ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்த மாமனிதர். தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் கீழ்சாதி என்ற சாதிய பாகுபாட்டை முறியடித்து சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக பணிபுரிந்தார். தொழிலால் அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் அவர் ஒரு தலை சிறந்த அரசியல்வாதி, சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியும் ஆவார். ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்த மகாத்மா காந்தியின் நெருங்கிய கூட்டாளி என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவராக இருந்து வந்த தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் மதுராந்தகத்திற்கு அருகில் இருக்கின்ற கோழியாளம் என்கின்ற சிற்றூரில் சூலை மாதம் 7ஆம் தேதி 1859ஆம் ஆண்டில் தெய்வ பக்தி மிகுந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். தனது தொடக்க கல்வியை கோழியாளத்தில் உள்ள ஒரு பள்ளியில் பயின்றார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட பறையர் குடியில் பிறந்திருந்ததாலும் குடும்ப வறுமை காரணமாகவும் சாதிய கொடுமை காரணமாகவும் அவரது குடும்பம் கோழியாளத்தில் இருந்து தஞ்சைக்கும் பின்பு கோவைக்கும் குடிபெயர்ந்தது. தஞ்சையில் உள்ள ஒரு பள்ளியில் தனது பள்ளி படிப்பை மீண்டும் தொடர்ந்த அவர் தனது கல்லூரி படிப்பை கோவையில் முடித்தார். எங்கு சென்றாலும் தீண்டாமை கொடுமை தலை விரித்து ஆடுவது கண்டு வெகுண்ட அவர் அதற்கு எப்படியாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1887ஆம் ஆண்டில் பாட்டி ரங்கநாயகி அம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் மற்றும் 4 ஆண் குழந்தைகளும் பிறந்தனர். தனது கல்லூரி படிப்பிற்கு பின்னர் எழுத்தராக நீலகிரியில் உள்ள நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். 10 ஆண்டுகள் அங்கு பணியாற்றிய அவர் 1890ல் சென்னைக்கு வந்தார். 1891ல் பறையர் மகாஜன சபை மற்றும் 1893ல் பறையன் என்ற திங்கள் இதழை தோற்றுவித்தார். 1900ஆம் ஆண்டு வரை அந்த இதழை நடத்திய அவர் அதே ஆண்டில் வேலை தேடி தென்னாப்பிரிக்கா சென்றார். அங்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக நீதிமன்றத்தில் பணியில் சேர்ந்தார். 1921ல் இந்தியா திரும்பினார். மண்டேகு ஜெம்ஸ்போர்டு சீர்திருத்தப்படி 1923ஆம் ஆண்டு சட்டசபையின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட அவர் 1924ல் சட்டசபையில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதன்படி பொதுவெளியில் எந்த ஒரு சாதி பாகுபாடுமின்றி யார் வேண்டுமானாலும் நடக்கலாம், இந்த தேசத்தில் உள்ள அனைத்து பொது உடைமைகளும் அனைவருக்கும் சொந்தமானவையே, மேலும் மது ஒழிப்பு தீர்மானம், ஆலய நுழைவு தீர்மானம் போன்ற சமூக சீர்திருத்தங்களையும் நிறைவேற்றினார். மேலும் அவர் மணியக்காரர் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுப்பினார். லண்டனில் 1930, 1931 மற்றும் 1932களில் நடைபெற்ற வட்டமேஜ மாநாடுகளில் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக அண்ணல் அம்பேத்கருடன் கலந்து கொண்டார். தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முழு உரிமையை பெற்றுத்தர எண்ணி அவர்கள் இருவரும் அம்மாநாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்காளர் தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்றும், தாழ்த்தப்பட்ட மக்களின் விகிதாச்சார அளவிற்கு ஏற்ப கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய பங்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசினர். தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் செப்டம்பர் 18ஆம் தேதி 1945ஆம் ஆண்டில் பெரியமேடு என்னும் இடத்தில் தனது இறுதி மூச்சை விட்டார். அவரது உடல் சென்னை ஓட்டேரி இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஈவி ராமசாமி நாயக்கரும் திராவிட இயக்கங்களும் நீதி கட்சிகளும்
மற்ற திராவிட கட்சிகளும் பிறப்பதற்கு முன்பே மிகப்பெரிய ஆசான். ஒடுக்கப்பட்ட மக்கள் தெருக்களில் சாலைகளில் நடமாடலாம், புதுக்குளம் கிணறு ஆறுகளில் நீர் எடுக்கலாம் என்பதை சட்டமாக்கிய சட்ட மாமேதை, கோயில்களுக்குள் ஒடுக்கப்பட்டவர்களும் உள்ளே நுழையலாம் என சட்ட முன்வரவை முன்வைத்த மக்கள் நல விரும்பி 17 ஆண்டுகள் சென்னை ராஜதானியின் சட்ட அவையின் உறுப்பினராக இருந்து இந்த சாதனைகளை நிகழ்த்திய தமிழ் மண்ணின் உண்மையான புரட்சியாளர் இத்தனையும் ஈவே ராமசாமியும் திராவிட கட்சிகளும் மட்டுமே செய்தன என்று பொய்யை கூறி 60 ஆண்டுகள் அரசியல் தளத்தில் ஏமாற்றி தங்களை மட்டுமே வளமாக்கிக் கொண்ட திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் பறையன் பட்டம் போகாமல் சூத்திரன் பட்டம் போகாது என்று ராமசாமி நாயுடு கம்பு சுத்தி கொண்டிருந்ததற்கு முன்பாகவே பறையன் என்ற பெயர் எனக்கு இழிவல்ல, பறையன் என்ற சொல் எனக்கு பெருமையே என்று பறையன் என்ற பெயரிலேயே கித்தாக மாத இதழை நடத்தி செம்மையாக வாழ்ந்த தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு புகழ் வணக்கம்.